தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைச்சரிவுகளில் காற்றின் உந்துதலின் காரணமாக ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பரவலாக 7 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. நாளை வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரிசா மற்றும் மேற்கு வங்க கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக மன்னார் வளைகுடா பகுதியில் காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் மேற்கொண்ட பகுதிகளுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் ஆழ்கடல் மீனவர்கள் இன்று மாலைக்குள் கரை திரும்புமாறு அழைக்கப்படுகிறார்கள்.